மிஸ்டர் சமையல் அறை. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்னுக்கு ஒன்னே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோங்க. இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் மசாலா சேர்க்குறாங்க. அந்த மசாலாவோடு தான் இன்றைக்கி நாம் இந்த பிரியாணி வந்து செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை முதல்ல வந்து மேக்னேட் பண்ணி வைக்கணும். ஒரு மணி நேரம் டைம் இருந்தால் வைங்க, டைம் இல்லைனா அரை மணி நேரமாக அதை வந்து மேக்னேட் பண்ணி வைக்கணுங்க. இதை வந்து ஒரு அஞ்சாறு வாடி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனோட அளவு வந்து 750 கிராம். இந்த சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எலும்போடு வாங்கிக்கோங்க சிக்கன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கங்க. நாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு கம்மியாக இருக்குங்க, நான் மறுபடியும் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுலேயும் வந்து 1 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம், கஸ்தூரி மெத்தி 1 டேபிள்ஸ்பூன். சிக்கனை நல்லா வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உப்பு காரம் எல்லாமே வந்து சிக்கனில் அப்போ தான் சேருங்க. இது வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் 2 மணி நேரம் ஊற வைங்க, இல்லைன்னா 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் மசாலா அரைக்கணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 1/5 பட்டை, 1 மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ 1, கிராம்பு 4, ஏலக்காய் 4, ஜாவித்ரி 1, கல்பாசி 1, பிரிஞ்சி இலை 1, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 5/6 முந்திரி பருப்பு, இதோடு வந்து கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதை வந்து அரைச்சாச்சிங்க, ஒரு பவுலில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அரிசியை ஊற வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேங்க. இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க. 1/20 நிமிஷமாவது ஊறணும். இப்போது பிரியாணி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 1/4 கிராம்பு, 2 சின்னதாக பட்டை, 1 பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வெங்காயம் சேர்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த அளவுக்கு வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுலேயும் வந்து 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நாம் பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். இதுலேயே இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இதுலேயே பெரிய தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நாம் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். நான் வந்து 1 ஹவர் ஊற விட்டு எடுத்துருக்கேங்க. சிக்கனை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 1-10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் மீடியம்லேயே இருக்கணுங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் வெந்துடும். தண்ணி வந்து தனியாக சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சேர்த்த உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினாவை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கனுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. 1-5 நிமிஷம் மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சா போதும். அதுக்குள்ளே நாம் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ரைஸை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கனமாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ரைஸ் வேக வைக்கிறதுக்கும் வந்து நாம் தாளிப்பு சேர்க்கணும். இதில் இப்போது 6 கிராம்பு, ஜாவித்ரி 1, கல்பாசி 1, அன்னாச்சிப்பூ 1, பிரிஞ்சி இலை 1, 2 மராட்டி மொக்கு, 4 ஏலக்காய், 5/6 பட்டை, இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஷாஜீரா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கலந்துக்கலாங்க. இதுலேயே வந்து இப்போது 1 மீடியம் சைஸ் வெங்காயம்,
இந்த வெங்காயமும் வந்து நல்லா இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். இதில் வந்து 6 பச்சை மிளகாய் ரெண்டாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கணுங்க. இதுலேயே வந்து இப்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. இந்த உப்பு வந்து நாம் ரைஸுக்கு தனியாக சேர்க்கணும். இதுலேயே வந்து கொத்தமல்லி புதினாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்க்கணும். உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்க்கணுங்க. எனக்கு வந்து கம்மியாக இருக்குங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அரிசியை சேர்த்துடலாங்க. ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். பாசுமதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க. தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு அரிசியை மட்டும் தண்ணியில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த அரிசி வந்து நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகும். இப்போது சிக்கனை செக் பண்ணி பார்க்கலாங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். சிக்கனை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போது ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸ் மேலே சிக்கனை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதுங்க. சிக்கனில் இருக்கிற உப்பு காரம் எல்லாமே வந்து நமக்கு ரைஸில் சேரும். இப்போது க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக தண்ணி அளந்து ஊற்றினா போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பழைய பாசுமதி அரிசியாக இருந்தால் நீங்கள் 20 நிமிஷம் ஊற வச்சாலும் குழையாதுங்க. நல்லா உதிரி உதிரியாக தான் வரும். சூப்பரான பிரியாணி ரெடிங்க. இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.